சாதிய பாகுபாட்டால் பாதிக்கப்பட்ட நாங்குநேரி மாணவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் இருவருக்கும் மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாகவும் நெல்லை அரசு மருத்துவமனை முதல்வர் ரேவதி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். நாங்குநேரியில் கடந்த 9ஆம் தேதி சாதிய பாகுபாட்டில் சக மாணவர்களால் வெட்டப்பட்ட சின்னதுரையும் அவனது சகோதரி சந்திரசெல்வியும் மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உரிய சிகிச்சை அளித்ததன் காரணமாக இருவரும் அபாய கட்டத்திற்கு செல்லாமல் காப்பாற்றப்பட்டனர். ஆனால் சின்னதுரைக்கு விழுந்த அரிவாள் வெட்டுக்கள் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியதால் தசைநார்களை இணைக்கும் சிகிச்சை தேவைப்பட்டது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்திடம் கோரிக்கை வைத்த நிலையில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து சிறப்பு மருத்துவக்குழு நெல்லை சென்றது. இதனையடுத்து அக்குழுவுடன் இணைந்து நெல்லை அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் பிளாஸ்டிக் சர்ஜரி மருத்துவர்கள் சின்னதுரைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். இருவரும் குணமடைந்து வரும் நிலையில் அவர்களுக்கு நேர்ந்த அதிர்ச்சியிலிருந்து மீட்க மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவமனையின் முதல்வர் ரேவதி புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்தார். சைக்காட்ரி டிவிஷனும் அவங்களுக்கு கவுன்சிலிங் செய்து அந்த பெண் குழந்தை மிக நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு வந்துவிட்டது. அந்த தம்பி சின்னதுரைக்கும் நாங்கள் கவுன்சிலிங்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களது டீம் நல்ல முறையில் திருநெல்வேலி அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை அவர்களை நல்லபடியாக பார்த்து கொண்டிருக்கிறது. இதனிடையே மாணவர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் துறை ரீதியான முதற்கட்ட விசாரணை அறிக்கை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரிடம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் சின்னதுரை மற்றும் சந்திரசெல்வியை வேறு பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.